வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ட்ராவல்ஸல் ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொடுத்து நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்ஸல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் அ பைனரி ட்ரீ, ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் ரெண்டு ட்ராவல்ஸல் இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். எய்தர் இன் கொடுத்துட்டு ப்ரீ கொடுத்துட்டு போஸ்ட் கேட்கலாம். ஸோ அப்படின்னா போஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி இன் கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ரீ ஆர்டர் கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஸோ இதுதான் பாசிபிலிட்டிஸ். ஸோ ஏதாச்சும் ஒரு ட்ராவல்ஸல் வச்சு நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்ஸ்லேயும் ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸ்லேயும் வச்சு வி கே நாட் கம்ப்யூட் அ இன்னோட ட்ராவல்ஸல், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாசிபிலிட்டிஸ், ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கொஷினுக்கு இன்னோடர்னா என்ன, ப்ரீ ஆர்டர்னா என்ன, போஸ்ட் ஆர்டர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ சாம்பிள் ட்ரீ ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பைனரி ட்ரீன்றனால நான் ஐம் கோயிங் டு ரைட் ஓன்லி பைனரி டூ சைல்ட்ஸ், ஓகேவா? ஸோ சிடி. ஸோ இப்படி ஒரு ட்ரீ இருக்குது. ஸோ இதுக்கு வாட் இஸ் த இன்னோடர் ட்ராவல்ஸல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னோடர் அப்படின்னா என்ன, இந்த இன்ங்கிறது வந்து எப்பயுமே வந்து ரூட்டை குறிக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பார்த்துக்கிட்டோம்னா, லெஃப்ட் ரூட் அதுக்கப்புறமா ரைட், ஓகேங்களா? ஸோ இப்படி இப்படி பிரிண்ட் ஆகிறதுக்கு பேர் இன்ஆர்டர் ட்ராவல்ஸல், ஓகே? ரூட் வந்து இன் பிட்வீன் டூ திங்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ப்ரீ ஆர்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா, ரூட் வந்து முன்னாடி இருக்கும். ஸோ ரூட் லெஃப்ட் அண்ட் ரைட், ஓகேவா? ஸோ நான் எல்ஆர்னு குடிச்சுக்கிறேன் லெஃப்ட் ரைட்டை. ஸோ ரூட் வந்து லெஃப்ட் சைட் ஃபஸ்ட்டே பிரிண்ட் ஆகிறது, ப்ரீனா முன்னாடி. ஸோ ஃபஸ்ட்டே பிரிண்ட் ஆகிறதுக்கு பேர் வந்து ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸல். ஸோ அதே மாதிரி தான் போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்ஸலும். அதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, லெஃப்ட் ரைட் ரூட் வந்து லாஸ்ட்டாக இருக்கும், ப்ரீ போஸ்ட்னா கடைசி, ஸோ பின்னாடி இருக்கிறது. ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் ட்ராவல்ஸல். ஸோ ஓகே, ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ இது தெரிஞ்சிருச்சுன்னா, ஸோ இதில் வந்து இந்த ட்ரீக்கு வந்து இன்னோட ட்ராவல்ஸல், ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸல், போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்ஸல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே ரூட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்னோட ட்ராவல்ஸல் எழுதுவோம், ஓகேவா? ஓகே, ஸோ ரூட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரூட்டுக்கு வந்தோடனே இந்த மூணு ஆப்ரேஷனையும் பண்ணணும். ஒவ்வொரு நோட்லேயுமே இந்த மூணு ஆப்ரேஷனுமே பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணணும், வந்தோடனே என்ன சொல்லுது, கோ லெஃப்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் நம்ம லெஃப்ட் வந்துடுறோம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த நோடுக்கு வந்துடுறோம், கோ லெஃப்ட் அப்படின்னு சொல்லுது, லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கடுத்து ரூட் வந்திருக்கு. ரூட்னா வி ஹவ் டு பிரிண்ட் திஸ் எலமெண்ட். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பி பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ரைட் போங்கன்னு சொல்லுது, ரைட் எதுவுமே இல்லை. ஸோ வி ஆர் டன். ஸோ இந்த நோடு வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மூணு ஆப்ரேஷனே பண்ணி முடிச்ச பிறகு நம்ம வில் ரிட்டர்ன் பேக் டு யார்கிட்டருந்து வந்தோமோ அவங்கள்ட்ட திரும்பி போவோம். ஸோ ஏ ஏ வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லெஃப்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு, ஓகேவா? அடுத்து இப்போ வந்து ரூட் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ரூட்டுங்கிறது என்னது, இந்த வேல்யூ தான். ஸோ ஏ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து ரூட் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடுத்து ரைட் போகணும், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ரைட் போகணும். ஸோ இப்போ வந்து ரைட் வருது. ரைட் வந்து இங்கே சி கிட்ட வந்தோடனே இந்த மூணு ஆப்ரேஷன் திருப்பி பண்ணணும், கோ லெஃப்ட்ன்னு சொல்லுது, ஓகேவா? ஸோ திருப்பி வந்து இந்த நோடுக்கு வந்துருச்சு. இந்த நோடுக்கு வந்து கோ லெஃப்ட்னால் லெஃப்ட் எதுவும் இல்லை. ஸோ ரூட் பிரிண்ட் ஆகணும். ஸோ ரூட் பிரிண்ட் ஆகுது. ஸோ ரைட் ரைட் எதுவுமே இல்லை. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் பேக் டு சி. ஸோ சிக்கு வந்து பார்த்திங்கன்னா, சிக்கு வந்து லெஃப்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரூட் பிரிண்ட் ஆகணும். ரூட்னா சிக்கு வந்து ரூட் வந்து சி பிரிண்ட் ஆகும். ஸோ சி பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் போகணும், ஓகேங்களா? ஸோ ரூட் பிரிண்ட் பண்ணிவிட்டு ரைட் போகணும். ஸோ ரைட் வந்தோம்னா இ தான் இருக்குது. ஸோ இயில் வந்து லெஃப்ட் எதுவுமே கிடையாது, ரைட் எதுவுமே கிடையாது. ஸோ லெஃப்ட் பார்த்துட்டு, ஸோ இது ஒரே வேல்யூ தான் இருக்கனால நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்தும் எழுதிடலாம், ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இது வந்து இன்னோட ட்ராவல்ஸல். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்னோட ட்ராவல்ஸில் உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தோன்னே ரூட் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ ஓகே, இதே வேற யூ கேன் ஐடென்டிஃபை த ரூட் ஆஃப் த ட்ரீ ஃப்ரம் ப்ரீ ஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்ஸல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸல் எழுதுவோம். ஸோ ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸல் எழுத போகிறோம், ஓகேப்பா? ஸோ ஓகே, ஸோ ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸலில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ரூட்டை பிரிண்ட் பண்ணிடணும். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஸோ ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸில் ஃபஸ்ட்டு ரூட் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கும். ஸோ ஏ பிரிண்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ அடுத்து என்ன, கோ லெஃப்ட் அப்படின்னு சொல்லுது.
ஓகேவா. ஸோ லெஃப்ட் வரணும். ஸோ இங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்துட்டு மறுபடியும் இந்த மூணு ஆப்ரேஷன் பண்ணணும் ஓகேவா. ஸோ ரூட்டை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ வீல் பிரிண்ட் திஸ் ஓகேவா. ஸோ கோ லெஃப்ட்னு சொல்கிறாங்க, லெஃப்ட் எதுவுமே இல்லை. கோ ரைட்டுன்னு சொல்கிறாங்க, ரைட் எதுவுமே இல்லை. ஸோ வி ஆர் டன். ஆல் த த்ரீ ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோன்னு இங்கே வரணும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ரூட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் லெஃப்ட்டுன்னு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரைட் பண்ணணும் ஓகேவா. ஸோ வி வில் கம் பேக் ஹியர். ஸோ இங்கே வந்த பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கேயும் அதே ஆப்ரேஷன்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வில் ஓகே, இங்கே வந்து டக்குன்னு இப்போ ஷார்ட்கட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூணு எலமெண்ட் கடைசியில் தான் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து எழுதிடலாம். எப்படி எழுதலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதை வந்து நமக்கு தான் தெரியும். ரூட் ஃபஸ்ட்டு எழுதிட்டு லெஃப்ட் ரைட் எழுதணும் ஓகேவா. ஸோ ரூட்டை ஃபஸ்ட்டு எழுதிட்டு லெஃப்ட் ரைட் எழுதணும், டிஇ. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் வந்து இதோட ப்ரீ ஆர்டர் ஓகேவா. ஸோ போஸ்ட் ஆர்டர் எழுத போகிறோம். ஸோ போஸ்ட் ஆர்டர் எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும் ஓகேவா. ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா, ஸோ ரூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் என்னாகும், ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைட் போகணும். ஸோ லெஃப்ட் சைட் போகணும், லெஃப்ட் சைட் போயிட்டு ஸோ திருப்பி வந்து இந்த இதுக்கு லெஃப்ட் சைட் போகணும். ஸோ லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை, ரைட் சைடு எதுவுமே இல்லை. ஸோ தென் யூ பிரிண்ட் ரூட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பி ஓகேவா. ஸோ ஓகே, இது முடிச்சிட்டோம். இங்கே வந்தோம்னா, ஸோ இங்கே என்ன சொல்லுது, இங்கே வந்து லெஃப்டை மட்டும், இதுக்கு லெஃப்டை மட்டும் முடிச்சிருக்கோம். ஸோ இங்கே என்னென்னா, ரைட் போங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ரைட் போகிறோம் ஓகேவா. ஓகே, இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே அதே மாதிரி கடைசியில் த்ரீ இது இருக்குது. ஸோ த்ரீ இது இருந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈஸியாக டக்குன்னு எழுதிடலாம். யூ டோன்ட் ஹாவ் டு கம்ப்யூட் இட். ஸோ இப்போ என்ன எழுத போகிறோம்னா, லெஃப்ட் எழுத போகிறோம், லெஃப்ட் என்ன டி. ரைட் எழுத போகிறோம், ரைட் என்ன இ. ஸோ தென் ரூட் சி ஓகேவா. ஸோ முடிச்சிட்டோம். ஓகே, இந்த இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிச்சு. ஸோ இது வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்கே லெஃப்ட் எழுதியிருக்கோம், ரூட் எழுதியிருக்கோம், பட் ஸ்டில் வி ஹவ் நாட் லெஃப்ட் எழுதியிருக்கோம், ரைட் எழுதியிருக்கோம். ஸோ சாரி, அதுக்கப்புறம் தான் ரூட் பிரிண்ட் ஆகுது. ஸோ வி ஹவ் டு ரைட் ஏ அகெயின், ஏ ரூட் பிரிண்ட் பண்ணணும். ரூட் கடைசியாக தான் பிரிண்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ப்ரீ ஆர்டரில் இந்த பிக் ட்ரீயோட ரூட் என்னன்னு ஈஸியாக தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட் தான் வந்து இந்த ட்ரீயோட ரூட் ஆஃப் த ட்ரீ ஓகேவா. ஸோ அதே மாதிரி போஸ்ட் ஆர்டரில் லாஸ்ட் இருக்க எலமெண்ட் தான் ரூட் ஆஃப் த ட்ரீ, ஏ குறிக்குது. ஸோ டைரெக்டாக இந்த ப்ரீ ஆர்டர் போஸ்ட் ஆர்டரில் ரூட் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் வந்து ட்ரீயை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏதாச்சும் ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா, இன் ப்ரீ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் ஓகேவா. இங்கே வந்து இன் ப்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் போஸ்ட் ஆர்டர் யூஸிங் திஸ் டெம்ப்ளேட் ஓகே. ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்னோடர் வந்து இப்படி எழுதிக்கோங்க, இஏஎஃப்சிஜி ஓகேவா. ஸோ எழுதிட்டு இப்போ வந்து அடுத்து வந்து கீழே ப்ரீ ஆர்டர் எழுதிக்கோங்க. ஸோ ஏபிடி இசிஎஃப்ஜி ஓகேவா. ஓகே, எழுதிட்டோம். இப்போ எழுதிட்ட பிறகு ஃபஸ்ட்டு வந்து ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து எந்த ஆர்டருமே கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஆர்டரை வச்சு நம்ம ட்ரீ வரைஞ்சிக்குவோம். அதுக்கப்புறமா வந்து அதுக்குரிய போஸ்ட் ஆர்டரை எடுத்து எழுதணும் ஓகேவா. ஸோ இங்கே ஏ இருக்குது. ஸோ இந்த ஏ வந்து இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ப்ரீ ஆர்டர் ஓகேவா. ஸோ இது வந்து இன் ஆர்டர், இதை வச்சு நம்ம ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஏ வந்து இந்த சென்டரில் இருக்குது. ஸோ ஏ இப்போ பார்த்துக்கிட்டோம்னா, இது ஃபுல்லாக அதோட லெஃப்ட் சில்ட்ரன், இது ஃபுல்லாக அதோட ரைட் சில்ட்ரன் ஓகேவா. ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ ஏ வந்து இங்கே இருக்குது. ஸோ பார்த்துக்கிட்டோம்னா, எதுவும் மிஸ் ஆகுதே, டிட் ஐ ரைட் ஆல் த வேல்யூஸ் கரெக்ட்லி? ஓகே, ஸோ திஸ் இஸ் டிபி இஏஎஃப் சிஜி ஓகே, பிடிஇ ஓகே ஓகே ஓகே, ஐ ஜஸ்ட் ரோட் ராங்லி ஓகே. இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம்னா, ஏ இங்கே இருக்குது. ஸோ ஏ வந்து சென்டரில் இருக்குது. ஸோ ஏ வந்து த்ரீ ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுது. ஸோ லெஃப்ட் சைடு என்ன போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடு டிபிஇ போகுது, ரைட் சைடு வந்து எஃப்சிஜி போகுது ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரீக்கு வந்து இப்படி தான் இருக்கும்.
ஸோ அடுத்து என்ன ப்ரீ ஆர்டரில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடுத்து வந்து பி இருக்குது. ஸோ பி வில் பி த நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைல்டு. ஸோ அப்படின்னா பி தான் இங்கே வரும், ஓகேவா? ஸோ பி வந்துடும். பி வந்த பிறகு ஒரு நிமிஷம், ஸோ பி வந்த பிறகு இப்போ என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பி வேர் இஸ் பி, வேர் இஸ் பி, பி இஸ் ஹியர், ஓகே, பி இஸ் ஹியர். ஸோ அதோட லெஃப்ட் சில்ட்ரன் அண்ட் ரைட் சில்ட்ரன் ஆர் திஸ். ஸோ அப்படின்னா பி இங்கே இருக்குது, பியோட லெஃப்ட் சில்ட்ரன் இது, பியோட ரைட் சில்ட்ரன் இது, ஓகே, டி அண்ட் இ, ஓகேவா? ஸோ இது வந்து லெஃப்டை முடிச்சிட்டோம், ஏயோட லெஃப்டை முடிச்சிட்டோம். எப்படி முடிச்சிட்டோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தாலே தெரியுது நமக்கு ஏக்கு லெஃப்டில் மூணு சில்ட்ரன் தான் இருக்குது, மூணு சில்ட்ரனை நம்ம எழுதிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் ரைட் சில்ட்ரன் ஆஃப் ஏ எழுத போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் வி ஹவ் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சி, அடுத்து வந்து சி தான் வந்திருக்கு. ஸோ வந்து சி தான் வந்து இங்கே வரும், அதுக்கப்புறம் எஃப் அண்ட் ஜி. ஓகே, நம்ம ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுலேருந்து தான் நம்ம போஸ்ட் ஆர்டர் எழுத முடியும். ஸோ இந்த ட்ரீக்கு எப்படி போஸ்ட் ஆர்டர் எழுதுவீங்க? ஓகே, ஸோ போஸ்ட் ஆர்டர் எப்படி எழுத போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ போஸ்ட் ஆர்டர் என்ன, லெஃப்ட், ரைட் அண்ட் ரூட், ஓகேவா? ஸோ இதுதான் லாஜிக். ஃபஸ்ட் இங்கே வந்தால் லெஃப்ட் போஸ் எழுது, ஸோ இங்கே வந்தால் லெஃப்ட். ஸோ இது வந்து நம்ம சொன்ன மாதிரி டெம்ப்ளேட்டில் இருக்குது. ஸோ த்ரீ டெம்ப்ளேட்டில் இருக்குது. ஸோ லெஃப்ட் ரைட் ரூட் எழுதணும். ஸோ அப்படின்னா லெஃப்ட் என்ன, டி பி, சாரி டி இ அண்ட் பி, ஓகேவா? ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ லெஃப்ட் சைடு முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ரைட் சைடு எழுதணும். ரைட் சைடும் இதே மாதிரி டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து லீஃப் நோட்ஸ்க்கே எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போயும் லெஃப்ட் ரைட் ரூட் எழுதணும். ஸோ எஃப் ஜிசி, ஓகே. இப்போ பார்த்துக்கிட்டோம்னா ரூட்டுக்கு என்னென்ன முடிச்சுக்கோம், லெஃப்ட் ரைட் முடிச்சுக்கோம், ஆனால் ரூட்டே இன்னும் பிரிண்ட் பண்ணல. ஸோ ஃபில் பிரிண்ட் ரூட் ஏ. ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம்னா டிஇபி எஃப்ஜிசிஏ. ஸோ நம்ம ஆன்சர் வந்து இதுக்கு வந்து ஏ தான் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஷ்சன் இஸ் ஏ. Bye. Hope this video is useful. Tata.